இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம நிறைய பிரச்சனைகள்னு சொல்கிறோம், வாழ்க்கை முழுசும் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறோம். பிரச்சனைன்னா என்ன? இப்போ உதாரணமாக நான் ரோட்டில் போயிட்டுருக்கிறேன், என்னுடைய ஹேண்ட்பேக்கில் ஒரு 50,000 ரூபா இருக்குது, யாரோ ஒருத்தர் அந்த பையை பறிச்சுட்டு ஓடிடுறாங்க, நிம்மதியாக இருக்க முடியுமா? இது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி இப்போ நீங்கள் தெருவில் போயிட்டுருக்கீங்க, ஒருத்தர் உங்களை வழிமறித்து இவங்கள்ட்ட தகராறு பண்ணுறாரு, நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா? அதுவும் ஒரு பிரச்சனை. ஆனால் அடுக்கடுக்க ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நமக்கு பிரச்சனைன்னா என்னங்கிறது நமக்கு ஓரளவு தெரியுது. இப்போ நம்ம வந்து இந்த பிரச்சனையை வந்து ஒரு 2 கேட்டகரியாக பிரிச்சோம். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே தகராறு, ஆனால் தகராறுக்கு மத்தியில் உங்கள் மனசு மட்டும் அமைதியாக இருக்கு. நீ காலையில் எழுபனிலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆனால் உங்கள் மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்குது. இது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோ நீட்டு சொல்லி மனசு மட்டும் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு. தேவையில்லாமல் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு அலையிறான், ஆனால் தெரிஞ்சவங்கள யாரை கண்டாலும் அடிச்சிடுறான், கெட்டதை சொல்லி ஏசிடுறான். இப்போ அது வரைக்கும் உங்களுக்கு என்னென்னு சொன்னால் அடித்தது என்ன காது கன்னத்தில் வலி இருந்துக்கிட்டு தான் இருக்குது, பதிலுக்கு எதாவது நம்ம பண்ணணுங்கிற ஒரு வேகம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. இப்போ எல்லாமே புஷ்ஷுன்னு போயிட்டு பிரச்சனை ஒன்றும் தீரலை, ஆனால் மனசளவில் எல்லாமே தீர்ந்து போச்சு. நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த ஞானத்தினுடைய தீர்வு என்னதோ அதே தீர்வு தான் எல்லா பிரச்சனையும். ஒரு பணக்காரனுக்கு உள்ள பசியும் ஒன்று தான், ஏழைக்குள்ள பசியும் ஒன்று தான். உணவு கொடுத்தா ரெண்டு பேருடைய பசியும் தீர்ந்து போயிடும். அதே மாதிரி தான் சொன்னால் ஞானிக்கினுடைய தீர்வும் அதுதான், ஞானத்துக்கான தீர்வும் அதுதான், ஒரு சராசரி மனிதனுக்கான தீர்வும் அதுதான், எல்லா பிரச்சனைக்கான தீர்வும் அங்கே தான் இருக்குது. அதுவும் நம்முடைய முயற்சினால் உள்ள தீர்வு இல்லை, முயற்சி இல்லாத தானாக நடக்கக்கூடிய தீர்வு தான் அங்கே நடக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம நிறைய பிரச்சனைகள்னு சொல்கிறோம், வாழ்க்கை முழுசும் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறோம். பிரச்சனைன்னா என்ன? இப்போ உதாரணமாக நான் ரோட்டில் போயிட்டுருக்கிறேன், என்னுடைய ஹேண்ட்பேக்கில் ஒரு 50,000 ரூபா இருக்குது, யாரோ ஒருத்தர் அந்த பையை பறிச்சுட்டு ஓடிடுறாங்க, நிம்மதியாக இருக்க முடியுமா? இது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி இப்போ நீங்கள் தெருவில் போயிட்டுருக்கீங்க, ஒருத்தர் உங்களை வழிமறித்து இவங்கள்ட்ட தகராறு பண்ணுறாரு, நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா? அதுவும் ஒரு பிரச்சனை தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு நிலம் வாங்கி போட்டு கவர்மெண்ட் பப்ளிக் இந்த பில்டிங் அப்ரூவல் இதெல்லாம் வாங்கி வீடு கட்டுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வீடு கட்டணுன்னு பிளான் போட்ட இடத்துல இன்னொருத்தர் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கிறார், இப்போ அதை உங்களால் ஏற்றுக்கிட முடியாது, இதுவும் ஒரு பிரச்சனை தான். இப்போ உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் இடையில் ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு சிவில் கேஸ். அதில் உங்களுக்கு விரோதமாக எதிர்பார்ட்டிக்கு சாதகமாக தீர்ப்பாயிருது, இது நம்ம ஏற்றுக்கிட முடியுமா? அதுவும் பிரச்சனை தான். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4-5 சொல்கிறோம், ஆனால் அடுக்கடுக்க ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நமக்கு பிரச்சனைன்னா என்னங்கிறது நமக்கு ஓரளவு தெரியுது. இப்போ நம்ம வந்து இந்த பிரச்சனையை வந்து ஒரு 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிடுவோம். ஒரு உதாரணத்துக்காக நம்ம ஒரு விஷயத்தை வழங்கிடுறதுக்காக ஒரு 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிடுவோம். ஒரு நாள் நீங்கள் வந்து காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸுக்கு போனோம், நீங்கள் வீட்டில் காலையில் இடம்புனிலேருந்து உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் இடையில் பிரச்சனை, ஏதோ தகராறு, வீட்டை விட்டு வெளியே வரீங்க, தெருவில் போகிற இடங்களெல்லாம் தகராறு, ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸ்லேயும் ஒரே தகராறு, அப்புறம் திரும்பி வர்ற வழியெல்லாம் தகராறு, வீட்டுக்கு வந்தாலும் பழையபடி தகராறு. ஆனால் ஒரு வித்தியாசம் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்கள் மனசு மட்டும் அமைதியாக இருக்கு. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே தகராறு, ஆனால் தகராறுக்கு மத்தியில் உங்கள் மனசு மட்டும் அமைதியாக இருக்கு, இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது இன்னொரு கேட்டகரி, நீங்கள் காலையில் எழும்புறீங்க, வீட்டுக்கு ஆஃபீஸை நோக்கி புறப்படுறீங்க, உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் கிடையாது, வீட்டிலையும் பிரச்சனை கிடையாது, ரோட்டுக்கு வந்தால் ரோட்டிலையும் பிரச்சனை கிடையாது, ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை கிடையாது, ஆஃபீஸை விட்ட வீட்டுக்கு திரும்பினா வீட்லேயும் பிரச்சனை கிடையாது, நீ காலையில் எழும்புனிலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆனால் உங்கள் மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்கு.
இது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோ நீட்டு சொல்லி மனசு மட்டும் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ முதல் கேட்டகரியில் என்னன்னு சொன்னால், அடுக்கடுக்காக பிரச்சனை, அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு மட்டும் அமைதியாக இருக்கு. ரெண்டாவது கேட்டகரியில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்கு. இப்போ நம்ம இந்த முதல் கேட்டகரி விரும்புவோமா, ரெண்டாவது கேட்டகரி விரும்புவோமா? எல்லாருமே முதல் கேட்டகரி தான் விரும்புவோம். பிரச்சனை எப்படி வேணாலும் இருந்துட்டால் மனசு அமைதியாக இருந்தாச்சு, அது போதும். ஆனால் அது சாத்தியமா? பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம மனசு மட்டும் அமைதியாக இருக்கிறதுக்கு சாத்தியமா? சொல்கிறோம் சும்மா ஒரு வேடிக்கை. ஆனால் பிரச்சனையே இல்லாமல் மனசு கொந்தளிக்கிறது எல்லாருக்கும் சர்வசாதாரணம். இப்போ ஒரு பிரச்சனை இருக்காது, மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் எதையாவது புலம்பிக்கிட்டே இருக்கும், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி. இது எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். ஆனால் அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு மட்டும் அமைதியாக இருந்து பார்த்துருக்கோமா? இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க, ஒரு 10 வருஷம் வெளிநாட்டிலே இருக்கிறீங்க, 11வது வருஷம் நீங்கள் உங்கள் சொந்த நாட்டுக்கு வாரீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னு சொன்னால், நம்ம 10 வருஷமாக நம்ம பழைய நண்பர்கள்லாம் பிரிஞ்சிட்டோமே, நம்ம பழைய நண்பர்களை போய் பார்ப்போம்னு சொல்லி நீங்கள் ஒரு நாள் அப்படி காலையில் சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்படி கிளம்பி பழைய நண்பர்களை பார்ப்போம்னு சொல்லி தேடி போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள்கிட்ட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஏத்தாப்பில் வர்றார், நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் கிட்ட போய் ஹலோ எப்படி இருக்காப்பான்னு சொல்லி கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், பிள்ளாருனு ஓங்கி உங்கள் கன்னத்தில் அரைஞ்சி கெட்ட வார்த்தை சொல்லி ஏசுகிறேன். நீங்கள் அப்படியே நில விளைஞ்சு போயிடுறீங்க. என்னடா நாம் அன்பாக கேட்டால் அந்த மாதிரி நடந்துக்கிட்றானான்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்தளவு தப்பி ஓடுற மாதிரி ஓடிடுறீங்க. அங்கே போகும்போது அங்கே இன்னும் பழைய நண்பர் இன்னொருத்தர் எதிராக வர்றார். இப்போ அவர்கிட்ட போய் நல்லா இருக்கியாப்பான்னு கேட்குறக்கு பயமாக இருக்குது, இவர் என்ன பண்ணுவாரோன்னு தெரில. ஆனால் அப்போ அவர் ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சி எப்போயா நல்லா இருக்கியாப்பா பார்த்து 10 வருஷம் ஆச்சேன்னு சொல்லி அவருடைய அன்பை காட்டுறார். இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் நிம்மடைஞ்சு இருக்கும்பொழுது தான் அவர் அந்த உங்களை அடித்தவரை பற்றி அவர் சொல்கிறார். நம்ம நண்பரை தெரியுமாப்பா, ஒரு 2 மாதமாக மைண்டு டிஸார்டரில் இருக்கிறான், தேவையில்லாமல் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு அலையிறான், ஆனால் தெரிஞ்சவங்களை யாரை கண்டாலும் அடிச்சிடுறான், கெட்டவரை சொல்லி ஏசிடுறான். இப்போ அது வரைக்கும் உங்களுக்கு என்னென்னு சொன்னால், அடித்தது என்ன காது கன்னத்தில் வலி இருந்துக்கிட்டு தான் இருக்குது, பதிலுக்கு எதாவது நம்ம பண்ணணுங்கிற ஒரு வேகம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. இப்போ எல்லாமே புஸ்ஸுன்னு போயிட்டு பிரச்சனை ஒன்றும் தீரலை, ஆனால் மனசளவில் எல்லாமே தீர்ந்து போச்சு. இதே மாதிரி தான் ஒரு ரயில் பயணி, ஒரு இளம் வயசு தகப்பனார், 2 சின்ன பிள்ளைகள், 2 பையங்க தான், 1 4 வயசு பையன், 1 5 வயசு பையன். இந்த 3 பேரும் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 2 பசங்களும் என்னன்னு சொன்னால், 1வது நம்பர் வால் அந்த கம்பார்ட்மெண்ட்டே உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டுருக்காங்க. அங்கே ஓடுறதும் சாடுறதும் அடுத்தவங்களுடைய பொருள் எல்லாம் பிடிச்சி இழுத்து போடுறதும் கடும்பாடுபடுத்திக்கிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டே உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த தகப்பனார் வந்து அந்த பிள்ளைகளை சரியாக கண்ட்ரோல் பண்ண மாதிரியே இல்லை, ஏதோ பேருக்கு தான் கண்ட்ரோல் பண்ணுறாரோ ஒழிய கண்ட்ரோலே பண்ணலை. அப்போ அந்த கூட பயணம் பண்ணக்கூடிய பயணிகள்லாம் கொதிச்சு போயிடுறாங்க. என்ன ஐயா உங்கள் பிள்ளைகள் இந்த தொந்தரவு பண்ணதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இப்படி இருக்கிறீங்களே, இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டாமான்னு சொல்லி கடைசியில் முறையிடுறாங்க. அப்போ அந்த தகப்பனார் சொல்கிறார், இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் போதுமான வயசாகலை, நான் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்களா புரிய மாட்டாங்களான்னு தெரில, அவங்கள எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோங்கிறதே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. இந்த பிள்ளைகளுடைய தாயார், அதாவது என்னுடைய மனைவி, ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருந்தாங்க. அவங்க வந்து பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு நார்த் இந்தியாவுக்கு டூர் போயிருந்தாங்க. போன இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள காப்பாற்றுற முயற்சியில் என்னுடைய மனைவி அந்த ஸ்பாட்டில் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய பாடி வந்து அங்கே உள்ள மார்ச்சரியில் வச்சுருக்குறாங்க. அந்த பாடியை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்குறோம்.
அந்த தாய் இறந்து போனது வந்து இந்த பிள்ளைகளுக்கு நான் எப்படி தெரிவிக்கிறேன்னு எனக்கு தெரில. எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க, இவங்களை தனியாக விட்டுட்டும் வர முடியல. அதனால் இந்த பிள்ளைகளை எனக்கு கூட்டிகிட்டே போகிறேன் என்ன சொல்லி சொன்ன உடனே எல்லாருமே அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க எல்லாருமே அப்படியே அப்செட் டவுனாக மாறிட்டான். இப்போ இந்த பிள்ளைகள் வந்து என்ன சேட்டை பண்ணிகிட்டு தான் இருக்குது, ஓடுறதும் சாடுறதும் அடுத்த பொருளில் இழுத்து போடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் யாருக்கும் அது பிரச்சனை பண்ணலை. இப்போ என்னென்ன சொல்லி சொன்னால், மனசளவில் அவங்க மாறிட்டாங்க. செயலளவில் வந்து அவங்க ஒன்றும் செயலளவில் சூழல் அப்படி தான் இருக்குது. ஆனால் மனசளவில் இவங்க எல்லோரும் மாறினால அந்த பிள்ளைகள் பண்ணுறது ஒன்றுமே இவங்கள எதுவுமே பாதிக்கலை. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இது வந்து ஒரு ரேர் சர்க்கம்ஸ்டான்சஸ், ஒரு விதிவிலக்கான சூழ்நிலை. இது எல்லா சூழ்நிலையிலையும் இதே மாதிரி நம்ம மனசு மட்டும் தனிமைப்படுத்த முடியுமா?